ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுறாமீனில் எப்படி புட்டு செய்யணும்னு பார்ப்போம். வாங்க, இது ஒரு கிலோ சுறாமீன் இருக்குது. இது வந்து நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் இந்த மீன் போட்டு ஒரு கொதி நல்லா கொதி வர்ற வரைக்கும் வச்சுருந்து ஆஃப் பண்ணிட்டால் நல்லா வெந்துடும் உள்ளெல்லாம். இது ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆறுனதும் இந்த மேலே உள்ள தோல் எல்லாமே எடுத்துருங்க. உள்ளே ஒரே ஒரு முள் இருக்கும், அதையும் எடுத்துருங்க. இது மாதிரி எல்லாமே எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே இருக்கிற தோல் எல்லாம், வெளியில் இருக்கிற தோல் எல்லாமே எடுத்தாச்சு. இது உள்ளே இருக்கிற எலும்பு, அந்த முள், இது நீளமாக இருக்கும், அதையும் எடுத்துருங்க. இதை எடுத்துட்டு இது நல்லா உதிரியாக செஞ்சுக்கோங்க. ரொம்ப பிசைஞ்சு ரொம்ப மசிச்சுக்கூடாது. மசிச்சுட்டா அது நல்லாவே இருக்காது. உதிரியாக செஞ்சால் தான் அது டேஸ்டாக இருக்கும், வாயில் கடிப்பட நல்லாயிருக்கும். அப்புறம் 2 ஸ்பூன் கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை 1 கொத்து, பச்சை மிளகாய் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் 3 பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கணும். டிரான்ஸ்பரண்ட்டாக ஆற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த மீனில் வந்து சுறா மீன் வந்து ஒரு எலும்பு தான் இருக்கும், ஒரு முள் தான் நடுவில். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், செய்யவும் சரி சாப்பிடவும் சரி. இப்போ நல்லா பாதி அளவு வெந்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். மற்ற மீனும் நம்ம செய்யலாம், ஆனால் வந்து முள் அதிகமாக இல்லாத மீன் எடுத்துக்கோங்க. 1 முள் இது மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த சுறா மீன் புட்டு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். நான் வந்து மிளகுத்தூள் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் 1.5 இல்லைனா 2 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது குழந்தை சாப்பிட்றனால நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து மிளகாய் தூளும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், சேர்க்க போகிறேன். ஃப்ளேவருக்கு 1/2 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீன்லேயே நம்ம உப்பு சேர்த்து தான் நம்ம வேக வச்சுருக்கோம், அதனால் இதுலேயும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டா சாப்பிட முடியாது. பாருங்கள், இது நல்லா உதிரியாக நான் செஞ்சுருக்கேன். இது வந்து நம்ம ஸ்டீம் பண்ணாலோ கொதிக்க விட்டு எடுத்தாலோ இந்த மீனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதை நல்லா இது மாதிரி பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி உதிரியாக செஞ்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. இது நல்லா பிரட்டி விட்டுருங்க. அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்திருக்கணும். இது வந்து ஒரு நல்லா பிரப்பி விட்டு 5 to 7 மினிட்ஸ் வந்து ஒரு தட்டு மூடி வச்சிடலாம். இடையில இடையில நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். 2 தடவை அடி பிடிச்சிரும் இல்லைன்னா. நீங்கள் மீன் சுறா மீன் கூட செய்யலாம், மற்ற மீனும் செய்யலாம், எந்த மீன் வேணாலும். ஆனால் முள் கொஞ்சம் கம்மியாகவோ முள் இல்லாமல் இருக்கிறதோ நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், செய்யவும் சரி சாப்பிடவும் சரி. இப்போ இந்த சுறா மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலையை தூவி இப்போ சர்வ் பண்ணிட வேண்டியதான். இது வந்து சாம்பார் ரைஸ்க்கு சைடிஷாக நல்லாயிருக்கும், டேஸ்டாக. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு குழந்தைங்க வந்து நிறைய பேர் மீன்லாம் சாப்பிட மாட்டாங்க, முள் நிறையா இருக்கும் அது இதுன்னு சொல்லி. இது வந்து முள்ளே இல்லாமல் இருக்கும். புட்டாக செஞ்சு கொடுத்தா இன்னும் டேஸ்ட்டு மாறும் கொஞ்சம். அதனால் இது செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், பை.